Welcome to Uma Tailoring. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சிம்மிஸ் அளவு எடுக்கிற முறையும் பேப்பர் கட்டிங் முறையும் பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம சிம்மியோட அளவு துணி வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைக்கான ஒரு சிம்மி. இந்த சிம்மிலேருந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து லென்த் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் பாடியோட உயரம் வருது. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மார்பு சுற்றளவு. நம்மளுக்கு மார்பு சுற்றளவு அப்படின்னா 4 லேயரில் இருக்குது இந்த கிளாத்து. நம்மளுக்கு ஒரு பக்கமாக இருந்து நம்மளுக்கு அளவு எடுத்தால் போதும். மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது இந்த மேல் பக்கத்தில் இருக்கிற அளவு 12 இன்ச் இருக்குது. அந்த 12 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை பை 2 பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு மடித்து போட்டு 4 எடுக்கும்போது 4 லேயர் கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஸ்லிப்லேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி, அதே மெத்தட் தான். அடுத்தது மார்பு சுற்றளவு எடுத்தாச்சு. அடுத்தது ஷோல்டர். ஷோல்டர் லென்த்து நீங்கள் அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க. 2 இன்ச் ஷோல்டர் லென்த் வருது. ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து, ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து 2.5 இருக்குது. இந்த கொஞ்சம் நான் பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். பேக் நெக் வந்து அதே மாதிரி தான். இதில் 1 இன்ச் இருக்குது, நம்ம 2 இன்ச் வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தை வளர வளர கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழுத்து இறக்கிறது நம்ம வச்சுக்கிறோம். இதில் பேக் நெக் வந்து 2 இன்ச்சு. அடுத்தது ஆம்கோல். ஆம்கோலோட அளவு பார்த்தீங்கன்னா இப்படி எல் மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனில் வச்சுட்டு எல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோலோட அளவு தெரியும். இப்போ இப்போ இப்படி பார்க்கும்போது 4.5 இருக்குது. நம்மளோட ஆம்கோல் லென்த்து 4.5. இவ்வளோதான் பாடியில். அடுத்தது வந்துட்டு ஸ்கர்ட்டு. இந்த ஸ்கர்ட்டோட ஃபுல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். 12 இன்ச் இருக்குது நம்ம ஸ்கர்ட்டோட உயரம். அடுத்தது இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு நம்ம குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னதுனால அவங்க 10.5 இருக்கு. எனக்கு வந்து 10 இருந்தால் போதும். அதனால 10 இன்ச்சுக்கு இடுப்பில் சுற்றளவு எடுத்துக்கலாம். அடுத்தது பாட்டம் சுற்றளவு. பாட்டம் அப்படிங்கிறது இப்போ சில பேர்த்துக்கு தெரியறது இல்லை. இந்த பாவாடையோட கீழ் சுற்றளவு தான் பாட்டம் சுற்றளவு. அதையே அப்படியே எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் 25 இருக்கு. நம்மளுக்கு மொத்தமாக 50 கிடைக்கும் பாட்டம் சுற்றளவு. உங்களுக்கு சிம்மிஸ் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான ஃப்ளீட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளீட்டும் கொடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். அதனால சிம்மிஸோட இதெல்லாம் மாறாது. அவ்வளோதான். இப்போ பட்டி எப்படின்னா ஊக்கு பட்டி ஐ பட்டின்னு சொல்லுவோம். இது வந்து பட்டன் வச்சுருக்காங்க. அதனால இது வந்து காஜா பட்டி, இது பட்டன் பட்டி. இந்த பட்டன் பட்டி லென்த் வந்து ஸ்கர்ட்டோட லென்த் பேக் நெக் லென்த்லேருந்து கீழே எடுத்துக்கணும். 8 இன்ச் இருக்குது. அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு ஐ பட்டிங்கிற ஒரு காஜா பட்டி, 2.5 இன்ச்சுக்கு காஜா பட்டி, 2 இன்ச்சுக்கு ஹூக் பட்டி. நீங்கள் இது பட்டனாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹூக் பட்டி ஐ பட்டின்னு சொல்லியிருப்பேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேட்டர்ன் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்தையும் வந்து நான் நோட்டில் எழுதிட்டேன். இப்போ நான் ஒன்றா உங்களுக்கு படம் வரையும் போது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உயரம் எடுத்துக்கணும். மார்பு சுற்றளவு அடுத்தது எடுத்துக்கணும். மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது 12 பை 2 பண்ணியிருக்கேன் நான். 12 பை 2 பண்ணினீங்கன்னா 6 இன்ச்சஸ் வருது. அது வந்து மார்பு சுற்றளவு. அதுக்கு அடுத்தது கழுத்து சுற்றளவு. கழுத்து சுற்றளவு அப்படிங்கிறது நான் அளவு துணியில் நான் சொல்லலை. இது வந்து ஒரு 10-15 வயசு 12 வயசு வரைக்குமே வந்து உங்களுக்கு கழுத்து சுற்றளவு அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் 2 சென்டிமீட்டர் வச்சாவே போதும். அதனால நீங்கள் எந்த குழந்தையாக இருந்தாலும் 2 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சுக்கோங்க. அடுத்தது ஷோல்டர். அதுக்கு அடுத்தது ஆம்கோல். ஆம்கோல் 4.5 கொடுத்துருக்கேன். 4.5 இங்கிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோல்டரில் இருக்குது, மடிப்பு பக்கமாக இருக்குது. இந்த ஏரியாவில் பேக் அல்லது ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கழுத்து சுற்றளவையும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கையும் ஜாயின் பண்ணுற ஏரியா தான் வந்து கழுத்து. அடுத்தது வந்து ஷோல்டர். ஷோல்டர்லேருந்து ஆம்கோலையும்
ஜாயின் பண்ணி ஷோல்டரையும் ஆம் கூடையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கை சுற்றளவு கிடைச்சிடும். இதில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஒரு ஷேப்புக்காக ஒரு கிராஸ், அவ்வளோதான். இதுதான் வந்து பாடி, ஃப்ரண்ட் பாடி. இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட ஃபுல் ரவுண்டு கிடைக்கும். அதே மாதிரி பேக் நெக்குக்கு சேம் அதே உயரம் மார்பு சுற்றளவு எடுத்துட்டு கழுத்து, ஃபஸ்ட்டு கழுத்து சுற்றளவு, அடுத்தது ஷோல்டர், சைடில் ஆம்கோல், ஃப்ரண்ட்டில் மடிப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெக்கு, அது வந்து பேக் நெக்கு. பேக் நெக் வந்து 2 இன்ச்சஸ் அப்படிங்கிறதுனால மேலே இருக்குது, இது 3 இன்ச்சஸ்ஸு ஃப்ரண்ட் நெக்கு. அதே மாதிரி ஷோல்டரையும் ஆம்கோலையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கை ரவுண்ட் கிடச்சிடும். 1/2 இன்ச்சில் கிராஸ் பண்ணிடுங்க ஒரு ஷேப்புக்காக, அவ்வளோதான் பாடி. இது வந்து பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, அவ்வளோதாங்க. பாடி வந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஸ்கர்ட்டு. ஸ்கர்ட்டோட உயரம் 12 கொடுத்துருக்கேன், உயரம் 12. இது வந்து பாட்டம் சுற்றளவு தான், நம்ம வந்து பாவாடைக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் பாட்டம் சுற்றளவு தான் வச்சு அகலம் எடுத்துக்கிறோம். இப்போ பாட்டத்தை 25 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12.5 கிடைக்கும். உயரம் பாட்டம் சுற்றளவு எடுத்து பாக்ஸ் பண்ணியாச்சு. இது 4 லேயராக நம்ம போட்டுக்கணும். 4 லேயராக நம்ம ஸ்கர்ட்டோட கிளாத் கிடைக்கணும், அவ்வளோதாங்க. அடுத்தது பட்டி நான் சொல்லிடுறேன். பட்டி வந்து இந்த பேக் பீஸ் நெக்கோட இந்த லென்த்து தான் வந்து பட்டியோட உயரம். இது என்ன இருக்குது, இந்த 9 இல் 2 போச்சுன்னா மீதி என்ன இருக்குது, 7 சென்டிமீட்டர் நம்மளுக்கு இருக்கும், அதுதான் வந்து பட்டியோட உயரம். அதைத்தான் வந்து 7 சென்டிமீட்டர் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஹூக் பட்டி, ஐப்பட்டி அப்படிங்கிறது. ஐப்பட்டி 2.5 இன்ச்சுக்கு அகலம் வச்சுட்டு உயரம் 7 சென்டிமீட்டர். ஹூக் பட்டி அதே 7 சென்டிமீட்டர், 2 இன்ச் அகலம். இது வந்து ஹூக் பட்டி, அவ்வளோதான். அது என்ன பட்டி அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஹூக் பட்டி, ஐப்பட்டி. இது வந்து ஐ கட்டுறது. நான் உங்களுக்கு ஐ கட்டுறதுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது ஹூக் வைக்கிற பிளேஸு. இது வந்து இந்த பேக் பீஸில் அட்டாச் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இது. ஸ்டிச் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியும். வாங்கி இப்போ பேட்டர்னுக்கு போகலாம். பேப்பரில் பாடியோட உயரம் வச்சுக்கலாம், 9 இன்ச்சஸ்க்கு உயரம் எடுத்துக்கலாம். அடுத்தது மார்பு சுற்றளவு 6 இன்ச்சு. இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் உயரம் எடுத்துட்டு பாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் உதவி படத்தில் போட்ட மெத்தடே தான், ஆனால் அளவுகள் மட்டும் நம்ம எடுத்த அளவை வச்சு நான் மார்க் பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது நீங்கள் மொதல் தடவையாக பார்க்குற வீடியோவாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற ஸ்லிப்போட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவெடுக்கிற முறை வந்து இன்னும் தெளிவாக தெரியும். அடுத்தது வந்து கழுத்து சுற்றளவு 2 இன்ச்சு, ஷோல்டர் 2 இன்ச்சு, சைடில் ஆம்கோல் 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். கீழே ஒரு ஷேப்புக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேக் நெக்கு அல்லது ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன், 3 இன்ச்சுக்கு. நான் அந்த பேட்டர்னில் சொன்ன மாதிரியே தான் கழுத்து சுற்றளவையும் கழுத்தோட உயரத்தையும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு கழுத்து கிடச்சிரும். ஆம்கோலையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கை சுற்றளவு கிடைச்சிடும். அதான் இந்த அளவுக்கு போட்டால் போதும். அடுத்தது சைடில் கிராஸ். நம்ம கிளாஸில் எதுவுமே வந்து ஈஸி மெத்தட் போடுறதில்ல, எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம வரைகிறதுனால நமக்கு ஈஸியாக வரைய ஈஸியாக பழகிக்கலாம். இந்த மெத்தடவே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பேக் நெக்குக்கு போட்டுக்கலாம். பேக் நெக்குக்கும் சேம் அதே அளவு தான், 9 இன்ச்சஸ்க்கு லென்த்து, மார்பு சுற்றளவு 6 இன்ச்சு, இங்கே இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
front நம்ம வந்து ஏற்கனவே வரையஞ்சிட்டோம் இது 3 இன்சஸ் க்கு வர சென்டிமீட்டர் க்கு வரையஞ்சாச்சு அடுத்து 2 சென்டிமீட்டர் க்கு பின் கழுத்து சென்டிமீட்டர்ங்கறது இன்ச் நம்ம பேப்பர்ல எடுக்கும்போது இன்ச்ல தான் எடுக்கணும் அடுத்து கழுத்து சுற்றளவு அடுத்து ஷோல்டர் சைடுல arm cord 4.5 இன்ச் அதே மாதிரி நெக் வரையலாம் arm cord இந்த பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் அடுத்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் டு பேக்கு நம்ம தைச்சிச்சு அடுத்து ஸ்கர்ட் வெட்ட போறோம் ஸ்கர்ட்க்கு நம்மளுக்கு சிங்கிள் பேப்பர் இருந்தா போதும் ஓபன் பண்ணிட்டு இந்த சிங்கிள் ஏரியாவில் எடுத்துக்கோங்க டபுள் ஷீட் எல்லாம் எடுத்து தேவையில்லை வந்து உயரம் 12 சென்டிமீட்டர் 12 இன்ச் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன் சென்டிமீட்டர் அப்படிங்கறது நம்ம நோட்ல வரைகிற அளவு துணியில எடுக்கிற அளவு பேப்பர்ல வைக்கும்போது இன்ச் அளவுல வைக்கணும் இப்போ அந்த 12 சென்டிமீட்டர் பாட்டம் சுற்றளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு 50 சென்டிமீட்டர் அதை வந்து நான் டிவைட் பண்ணிட்டோம் ஃபோரால் டிவைட் பண்ணணும்னா 12.5 கிடைக்கும் நம்மளுக்கு இந்த 12.5 தான் வந்து நம்மளோட பாட்டம் சுற்றளவு 12.5 அதே 12.5 கீழே மார்க் பண்ணிக்கங்க பண்ணிட்டு கோடு போட்டு வெட்டி எடுத்துக்கலாம் இவ்வளோதான் கட்டோட அளவு வெட்டி எடுத்துக்கலாம் அளவு அவ்வளோதான் பேப்பர் பேட்டர்ன் முடிஞ்சது அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் துணியில் எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்